ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஜிபி டிஸ்டமர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களை மாயஜால உலகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக ஒரு வெறித்தனமான ஃபேண்டசி சீரிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த சீரிஸ் நான் பார்த்ததுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேண்டசி சீரிஸ். அந்த அளவுக்கு இந்த சீரிஸ் வந்து ஒர்த்தா இருக்கும். இந்த சீரிஸ்ல ஸ்னோ ஒயிட், சிண்ட்ரலா, ஈவில் குயின், பினோக்கியோன்னு இன்னும் நிறைய ஃபேரிடேல் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ இந்த சீரிஸ் செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. அண்ட் இந்த சீரிஸ தமிழ் யூடியூப்லயே நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்றோம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட பேர் 2011 ரிலீஸ் ஆன ஒன்ஸ் அப்பான் எ டைம். இதுல மொத்தம் 7 சீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சீசன்ல 22 எபிசோடு இருக்கு, ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் சீசன்ல ஃபர்ஸ்ட் எபிசோட தான் இப்ப பார்க்க போறோம். நிறைய எபிசோடு இருக்கிறதுனால ஒரு எபிசோட ஒரு வீடியோவா மேக் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு எபிசோடா பார்க்கலாமா இல்ல ஒரே வீடியோல ரெண்டு எபிசோடா பார்க்கலாமான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபேரிடேல் லேண்டை காமிக்கிறாங்க. அங்க குதிரையில ஒருத்தர் வேகமா போய்கிட்டு இருக்கான். அவன் தான் இந்த ஃபேரிடேல் லேண்டோட பிரின்ஸ். இப்போ அவன் வேகமா ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆக அங்க ஒரு 4-5 பேர் நிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் இவனை பார்த்து, நீங்க லேட்டா வந்துட்டீங்க, அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். பார்த்தா அங்க ஒரு சவப்பட்டியில ஒரு பொண்ணோட டெட் பாடியை மூடி வச்சிருக்காங்க. அவ பேரு தான் ஸ்னோ ஒயிட். அவளை தான் இந்த ராஜா காதலிச்சுட்டு இருந்திருப்பான். அவ இறந்து போனதை தாங்க முடியாம ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த மூடியை திறங்க, நான் அவளை கடைசியா ஒரு தடவை பார்க்கணும்னு சொல்லவும் அவங்களும் அந்த மூடியை திறக்கிறாங்க. இவன் பக்கத்துல போய் ரொம்ப வருத்தப்பட்டு அவளுக்கு ஒரு முத்தத்தை கொடுக்குறான். அப்ப திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்து அந்த காடே பிரகாசமாகிருது. அந்த பிரின்ஸ் இவ்வளவு உண்மையா காதலிச்சிருப்பான் போல, அதனால அவனோட ட்ரூ லவ் கிஸ் இப்ப அவளை பொழக்க வச்சிருச்சு. இப்ப ஸ்னோ ஒயிட் கண்முழிச்சு, நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்ல, ஆமா இனி உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணா அந்த ஃபேரிடேல்ல நாட்டு மக்கள் முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் ஹாப்பியா அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அங்க பிளாக் டிரஸ் போட்ட ஒரு பொண்ணு வர, அவ தான் ஈவில் குயின். இந்த சீரிஸோட வில்லியும் இவ தான். அவளை பார்த்து எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவ உள்ள வந்து, என்னப்பா லேட்டா வந்துட்டனா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை தடுக்க வந்து கவலை சும்மா பறக்க விட்டுக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம பிரின்ஸ், நீ எதுக்கு இங்க வந்த, உன் நேரத்தை ஏன் வீணாக்குற, உன்னை எங்க கல்யாணத்தை கெடுக்க விட மாட்டேன்னு சொல்ல அந்த குயின், நான் இங்க எதையும் கெடுக்கவல்ல, உங்க கல்யாணத்துக்கு பரிசு கொடுக்க தான் வந்தேன்னு சொல்றா. ஸ்னோ ஒயிட், உன் பரிசு ஒண்ணு எங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்ல, நீங்க வேணாம்னு சொன்னாலும் நான் கொடுக்க போற பரிசு எப்பவும் உங்க கூட தான் இருக்கும். உங்களுக்கு என்ன பரிசு கொடுக்க போறேன்னா, கூடிய சீக்கிரமா உன்னோட சந்தோஷம், இந்த சபையில இருக்க எல்லாரோட சந்தோஷத்தையும் நான் அழிச்சிருவேன். உங்களோட துன்பம் தான் என்னோட வெற்றி, இதுதான் நான் செய்யற சபதம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இதை பார்த்து கடுப்பான பிரின்ஸ் அவனோட கத்தியை தூக்கி அவன் மேல எறிகிறான். ஆனா அவன் அதுக்குள்ள அங்க இருந்து காத்துல மறைஞ்சு போயிடறா. இப்ப அப்படியே அந்த காட்சி ஃப்ரீஸ் ஆகி ஒரு புக்ல இருக்கிற பேப்பரா மாறுது. என்னன்னு பார்த்தா, இவ்வளவு நேரம் நம்ம பாத்துட்டு இருந்தது எல்லாமே ஒரு புக்ல இருந்த கதை. அதை இந்த குட்டி பையன் தான் படிச்சுட்டு இருந்திருக்கான். இவன் பேரு ஹென்றி. அவன் அந்த புக்கை எடுத்துக்கிட்டு ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்கி நடந்து போய் ஒரு டாக்ஸில ஏறான். அப்படியே கட் பண்ணா ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவ பேர் எம்மா, இவ தான் நம்ம சீரிஸோட ஹீரோயின். இங்க ஒருத்தன் கூட டேட்டிங்காக தான் வந்திருக்கா. இப்ப அவனை போய் மீட் பண்ணி உட்காந்து ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப திடீர்னு, எம்மா உன் எம்ப்ளாயிஸ் எல்லாம் பிடிச்சாச்சு, ஆனா நீ மட்டும் தப்பிச்சு ஓடி வந்துட்டேல அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பயவுல மக்கள் கிட்ட பணத்தை மோசடி பண்ணிட்டு ஓடி வந்திருப்பான் போல. அவனை பிடிக்கிறதுக்காக தான் எம்மா இங்க வந்திருக்கா. இது தெரிஞ்சதும் அவன் தலை தெறிக்கி அங்க இருந்து ஓடுறான். ஆனா எம்மா விடவே இல்ல. பின்னாடியே போய் அவன் கார்லயே அவனை லாக் பண்ணி அவனை அடிச்சு மயக்கமாகிறான். இப்ப அப்படியே அங்க இருந்து வீட்டுக்கு வந்து ஒரு கப் கேக் எடுத்து அதுல ஒரு மெழுகுவர்த்தியை சொருகி வச்சு அவளே செலிபிரேட் பண்ணிக்கிறா. ஏன்னா இன்னைக்கு எம்மாவோட 28th பிறந்த நாள். அப்ப அங்க டோர் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாருன்னு போய் பார்த்தா நம்ம ஹென்றி குட்டி பையன் வந்து நிக்கிறான். நீங்க தானே எம்மா சுவான் அப்படின்னு அவன் கேட்க, ஆமான்னு இவ்வளவு சொல்றா. அவனும், ஹாய் நான் ஹென்றி, நான் தான் உங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு உள்ள போய்கிட்டு இருக்கான். டேய் எனக்கு மகனே கிடையாதுரா, யாரா நீ அப்படின்னு அவங்க கிட்ட எம்மா சொல்ல, நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய தத்து கொடுத்தீங்கல்ல, அந்த குழந்தை தான் நான் அப்படின்னு சொல்றான். இப்படி ஒரு அம்மா பையன் சந்திப்ப இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததுல. இவ்வளவு அப்படியே சாக்காயிட்டு அங்க இருந்து டாய்லெட் குள்ள போயிடுறான். இப்ப வெளியே வந்த உடனே ஹென்றி, நீங்க என் கூட வீட்டுக்கு வரணும் அப்படின்னு எம்மாவை கூப்பிட, எம்மா உன் வீடு எங்க இருக்குன்னு கேட்க, ஸ்டோரி புக்ல இருக்குன்னு சொல்றான். சரி ஓகே வா ரெண்டு பேரும் போலாம் அப்படின்னு அங்க இருந்து ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த அழகான ஃபேரிலேண்ட காமிக்கிறாங்க. அந்த ஃபேரிலேண்ட் கதை கிடையாது, அது உண்மையிலே நடந்திருக்கு. அந்த ராஜாவும் ஸ்னோ ஒயிட்டும் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்னோ ஒயிட் இப்ப பிரெக்னண்டா வேற இருக்கா. ஸ்னோ அவங்க சிறையில அடைச்சு வச்சிருக்கிற ஒரு கைதியை பாக்கணும்னு ராஜா கிட்ட கேக்குறா. ஏன்னா அவனால எதிர்காலத்தை பார்க்க முடியும். அந்த குயின் இவங்க சந்தோஷத்தை பறிச்சிருவேன்னு சொல்லிருக்காள். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஒரு தடவை ஸ்னோ ஒயிட்டுக்கு அந்த ஈவில் குயின் ஆப்பிள் விஷத்தை தடவி கொடுத்திருப்பா. சோ அந்த ஈவில் குயின் சொன்னா செய்யாம விடமாட்டான்னு அவன் சொன்னதை நினைச்சு பயந்துதான் அவனை பார்க்க இப்ப சரக்கி கிளம்புறாங்க. ஆனா ராஜாவுக்கு இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது, இருந்தாலும் ஒத்துக்கிறாப்ல. அப்படியே கட் பண்ணா மாடன்கள்ல எம்மாவும் ஹென்ரியும் கார்ல அவன் வச்சிருக்கிற அந்த புத்தகத்தை பத்தி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஹென்றி இந்த புக்ல இருக்கிற எல்லா கதையுமே உண்மையிலே நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கான். ஆனா எம்மாவுக்கு இதுல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்னோ ஒயிட்டும் ராஜாவும் அந்த சிறையில இருக்க கைதியை பார்க்க வந்திருக்காங்க. அவன் பேரு ரம்பல் ஸ்டில்ஸ்கின். அவன், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு உபயோகமான தகவலை நான் கொடுக்கணும்னா நீங்க உங்களுக்கு பிறக்க போற குழந்தையோட பேரை என்கிட்ட சொல்லணும்னு டீல் போட்டுக்கிறான். அதுக்கு அந்த ஸ்னோ ஒயிட்டும் ஒத்துக்கிறான். இப்ப ரம்பல் ஸ்டில்ஸ்கின் ராணி ஒரு சக்தி வாய்ந்த சாபத்தை உருவாக்கி இருக்கா, அது நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அது இங்க வந்து சேர்ந்த உடனே நீங்க எல்லாரும் என்ன மாதிரியே சிறையில் அடைக்கப்படுவீங்க,
நம்ம எல்லாரோட சந்தோஷமும் ஒட்டுமொத்தமா பறிக்கப்படும். நம்ம துன்பத்துலதான் அந்த ராணியோட வெற்றி கிடைக்கும். இதை நம்ம யாராலையுமே தடுக்க முடியாது, ஆனா ஒருத்தலார முடியும். அது வேற யாரும் இல்ல, உன் வயித்துல வளர்ற குழந்தைதான். அந்த குழந்தையை 28 வயசு வரைக்கும் அந்த ராணி கண்ணில் படாம நம்ம பாத்துக்கணும். அவளுக்கு 28 வயசு ஆனதுக்கு அப்புறமா அவளே உன்னை தேடி வருவா, அதுக்கப்புறம் இறுதி போர் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றான். ஸ்னோ ஒயிட்டும் இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அவளுக்கு பிறக்க போற குழந்தையோட பேர் என்னன்னு சொல்லிட்டு போறா. அந்த பேர் என்னன்னா எம்மா. இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க எம்மாவும் ஹென்ரியும் ஸ்டோரி புக்கு ரீச் ஆயிட்டாங்க. அங்க இருக்கிற வாட்ச் ஓடவே இல்ல. அப்பதான் ஹென்றி, இங்க காலம் உறைஞ்சு போய் கிடக்கு, ஈவில் குயின் தான் இப்படி பண்ணான்னு சொல்றாங்க. ஆனா எம்மாவுக்கு இதுல சுத்தமா நம்பிக்கை இல்ல. அப்ப அங்க ஒருத்த வந்து, ஹென்றி நீ எங்க போயிருந்த, உங்க அம்மா மேயர் அவங்க கிட்ட நீ சொல்லாம போயிட்டா அவங்க உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆமா, ஹென்றிய ஒரு மேயர் தான் தத்தெடுத்து வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்ப ரெண்டு பேரும் கார்ல ஏறி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்படியே கட் பண்ணா ஃபேரி டேல் லைன்ல ராஜாவும் ஸ்னோ ஒயிட்டும் கூட்டம் போட்டு ஸ்னோக்கு பிறக்க போற குழந்தைய 28 வருஷத்துக்கு ஈவில் குயின் கண்ணில் படாம எப்படி மறைக்கிறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பிரின்ஸுக்கு இதுல சுத்தமா நம்பிக்கை இல்ல. அப்ப அங்க ஒரு ஃபேரி வருது. உங்க குழந்தைய நம்பிதான் எங்க எதிர்காலமே இருக்கு, அவதான் எங்களோட ஒரே நம்பிக்கை. எங்க கிட்ட ஒரு மரம் இருக்கு, அதை தாண்டி அந்த ஈவில் குயினோட சாபம் வர முடியாது, ஆனா ஒரே ஒரு மரம் மட்டும்தான் இருக்கு, அதனால எங்களால ஒருத்தரை மட்டும்தான் காப்பாத்த முடியும்னு சொல்லுது. அப்படியே கட் பண்ணா எங்க எம்மாவும் ஹென்ரியும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த மேயர் ஒரு குடும்பக்காரி, என் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு எம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, கரெக்டா அந்த டைம்ல அந்த மேயர் கதவை திறந்து வெளியே வந்துடுறாங்க. ஹே ஹென்றி, நீ எங்க போன, நான் உன்னை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, நான் என் உண்மையான அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஓடி போயிடறான். அந்த மேயர், ஓ நீ தான் அவங்க அம்மாவா, சரி வா அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு ட்ரிங்க் ஊத்தி கொடுத்துட்டு ஹென்ரியை பத்தியும் அவ சொன்ன அந்த ஃபேரி டேல் கதையை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு கொஞ்ச நேரத்துல எம்மாவும் அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப அவ கார்ல ஏறி போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஓனாய் குறுக்க வருது. இவ பிரேக் போட்டதுல நேரா போய் ஒரு போட்லயே சொருகிடுறா. உள்ளுக்க பார்த்தா அவளும் மயக்கமாக கிடக்குறா. அந்த கார்குள்ளதான் ஹென்ரியோட மந்திர புத்தகமும் இருக்கு. அவன் அதை மறந்துட்டு போயிட்டான் போல. அப்படியே அந்த புக்கோட பேஜ் அப்படியே மூவ் ஆகுது. மூவ் ஆகி அதுல இருந்து ஃபேரி டேல் லேண்டுக்குள்ள வராங்க. அங்க ஸ்னோ ஒயிட்டும் பிரின்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிரின்ஸ் ஸ்னோ ஒயிட்டு தான் அந்த சாபத்துல இருந்து காப்பாத்த அந்த மரத்துக்கு அனுப்புறதா முடிவு பண்ணிருக்கான். அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்னோ ஒயிட்டுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இருந்தாலும் அந்த குழந்தைய காப்பாத்தணும்ல, அதுக்காக தான் ஸ்னோ ஒயிட்ட செலக்ட் பண்ணிருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு அவளுக்கு பிரசவ வலியும் வந்துருது. அதே சமயம் இந்த சைடு ஈவில் குயினோட சாபம் கோட்டையை நோக்கி ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா எம்மாவை காமிக்கிறாங்க. அவளை ஒரு செல்லுல அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க மேயர் வரா. நீ இங்க என்ன செய்யற, காலையில இருந்து ஹென்ரி ரூம்ல ஆளகானா, நான் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல எம்மாவும் அவங்க கூட சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறா. அப்பதான் ஹென்ரி அவனோட டீச்சரோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணதை கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அந்த டீச்சர் போய் பார்த்தா அவளுக்கும் எந்த தகவலும் தெரியல. அப்பதான், நான் அந்த புக்கை அவனுக்கு கொடுத்துருக்கவே கூடாது, ரொம்ப புத்திசாலி பையன்னு டீச்சர் சொல்ல மேயர் அங்க இருந்து கடுப்புல கிளம்பிடுறா. எம்மா அந்த டீச்சர் கிட்ட ஹென்ரியை பத்தியும் அந்த புக்கை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே அவளோட வாயிலேயே ஹென்ரி எங்க இருக்கான் அப்படின்றதையும் வர வச்சிடறா. அப்படியே கட் பண்ணா ஃபேரி டேல் லேண்ட்ல ஸ்னோ ஒயிட் பிரசவ வலியால துடிச்சிட்டு இருக்கா. அதே சமயம் கோட்டையை நோக்கி ஈவில் குயினும் வந்துகிட்டு இருக்கா அவனோட ஆளுங்களோட. இப்ப இந்த சைடு கோட்டையில ஒரு வழியா ஸ்னோ ஒயிட்டுக்கு குழந்தை நல்லபடியா பறந்துருச்சு. இப்ப ஸ்னோ ஒயிட் நம்ம குழந்தை அந்த ஈவில் கண்ணில் படவே கூடாது, உடனே அவள் இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, அவளுக்கு 28 வயசு ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பா அவன் நம்மளை தேடி வருவான்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல அவனும் குழந்தைய தூக்கிட்டு ஒரு வாள் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். குழந்தை பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே அவளை பிரியறத நினைச்சு ஸ்னோ ஒயிட் பயங்கரமா கதறி அழுகுறான். அப்படியே அந்த பிரின்ஸ் குழந்தைய தூக்கிட்டு போகும்போது அந்த ஈவில் குயினோட ஆளுங்க அங்க வந்துடுறானுங்க. உடனே அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். சண்டை போட ஆகும்போது அவன் உடம்புலயே சின்ன சின்ன காயம் பட்டுறது. உடனே அவன் அங்க இருந்த ஒரு மர அல மாதிரில அந்த குழந்தைய வச்சு போட்டிடறான். இப்ப மறுபடியும் அந்த இடத்துக்கு ஈவில் குயினோட ஆளுங்க வந்துடுறாங்க. அவங்க கூட சண்டை போடுறான். அப்ப ஒருத்தன் பிரின்ஸோட வயித்திலே கத்திய வச்சு குத்திடுறான். இப்ப அப்படியே பிரின்ஸ் கீழே இருக்க அவங்க போய் அந்த மர அலமாரிய ஓபன் பண்ணி பாக்குறானுங்க. ஆனா அங்க குழந்தை இல்ல. அந்த ஃபேரி சொன்ன மரத்துலதான் இந்த அலமாரியை பண்ணிருப்பாங்க போல. இதை பாத்துக்கிட்டே பிரின்ஸும் இறந்து போயிடுறான். அப்படியே கட் பண்ணா எம்மாவும் ஹென்ரியும் ஒரு பீச்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டீச்சர் ஹென்ரி எங்க இருக்கான்னு சொல்லியிருப்பாங்களே, அதனால டைரக்டா இவனை வந்து மீட் பண்ணிட்டா. இப்ப ஹென்ரி, நீங்க இங்க வந்ததும் இறுதி போர் ஆரம்பிக்கும் நினைச்சேன், நீங்க என்ன தத்து கொடுத்தது என் நல்லதுக்காக தான், நீங்க தான் இந்த புக்ல வர கேரக்டர் எம்மா அப்படின்னு சொல்ல, உடனே எம்மா நான் ஒன்னும் அந்த புக்ல வர கேரக்டர் கிடையாது, நான் ஒரு உண்மையான மனுஷி, நான் உன்னை தத்து கொடுத்ததுக்கு காரணம் நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாதுன்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி வருத்தத்தோட சொல்லிட்டு வா மறுபடியும் உங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரியை கூப்பிட, அவன் மறுபடியும் என்னங்க அனுப்பிடாதீங்க, ஒரு வாரம் மட்டும் என் கூட இருங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்றான். ஆனாலும் எம்மா அவனை கூட்டிட்டு கிளம்புறான். அப்படியே கட் பண்ணா ஃபேரி டேல் லேண்ட்ல ஸ்னோ ஒயிட் நம்ம பிரின்ஸோட டெட் பாடியை கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கா. அப்பங்க ஈவில் குயின் வந்துடுறா. எதுக்காக, ஏன் எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு ஸ்னோ ஒயிட் கேட்க, இது என்னோட சந்தோஷமான முடிவு, நான் நினைக்கிறதா இங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவில் குயின் சொல்ல, அப்பங்க அவனோட ஆளுங்க வந்துடுறாங்க. அந்த குழந்தைய காணா அலமாரியில இருந்து மறைஞ்சு போச்சுன்னு ஈவில் குயின்ட்ட சொல்ல, ஸ்னோ ஒயிட் அவ போயிட்டா, நீங்க தோக்க போறீங்க, நல்லதுதான் எப்பவுமே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றா. இப்ப ஈவில் குயின் அதையும் தான் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மேஜிக்கை பயன்படுத்துறா. திடீர்னு அங்க அவளோட சாபம் கிராஸ் ஆகுது. அந்த பில்டிங்கே அங்க சுக்கு நூறா நொறுங்க ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு திடீர்னு ஒரு கருப்பு புகை வந்து ஸ்னோ ஒயிட்ட அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா. அப்படியே கட் பண்ணா எம்மா ஹென்ரி கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டா. மேயர் எம்மா கிட்ட, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி அவனை தத்து கொடுத்துட்ட, அதுவும் அவ
அவனுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, இதுக்கு மேல நான் வரமாட்டேன்னு சொல்லி தத்து கொடுத்துட்டு போயிருக்க. நீ வேணும்னா அவனை பெற்றிருக்கலாம், ஆனா அவனை சின்ன வயசுல இருந்து வளர்த்ததுன்னா நான் தான் அவனோட உண்மையான அம்மா. இனிமேல் நீ அவன் கண்ணிலே படக்கூடாது, உடனே இந்த ஊரை விட்டு ஓடி போயிரு. நீ போகலன்னா நான் உன்னை கொல்ல வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை மிரட்ட, அம்மா உனக்கு அவனை பிடிக்குமா அப்படின்னு கேக்குறா. மேரும், கண்டிப்பா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா அவளோட பையனை பாத்துக்க ஒரு ஆள் இருக்காங்களே, அதனால அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்படியே கட் பண்ணா அந்த டீச்சர் ஹாஸ்பிட்டல் போய் யாரையோ பாக்குறாங்க. அவங்க யாரு அப்படின்றத நமக்கு டீட்டெயிலா சொல்லல. அதே சமயம் இந்த சைடு எம்மா ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த ஸ்டோரி புரோக்லயே ஒரு வாரத்துக்கு தங்குறதுக்காக ரூம் வேணும்னு சொல்லிட்டு கேக்குறா. அவங்க உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்க எம்மா ஸ்வான் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே அவங்க சாக்காகி அப்படியே நின்றுறாங்க. அப்ப ஒருத்தர் பின்னாடி வந்து எம்மா ஸ்வான் இது ரொம்ப நல்ல பேரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அந்த ஹோட்டல்காரங்கிட்ட காசு வாங்கிட்டு போறான். அவன் தான் இந்த ஹோட்டலுக்கே ஓனர். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்டோரி புக்குக்கே அவன் தான் ஓனர், ஏன்னா இங்க இருக்கிற எல்லாமே அவனுக்கு சொந்தமானது. அதே டைம் இங்க ஹென்றி ஜன்னல்ல படுத்துக்கிட்டு எதையோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியே ஃபர்ஸ்ட் எபிசோடையும் முடிக்கிறாங்க. எப்படி ஃபர்ஸ்ட் எபிசோடே சும்மா பரபரப்பா இருந்துச்சா? இது சும்மா ஸ்டார்டிங் தான். ஸோ இதுக்கு மேலதான் நம்ம எம்மா அண்ட் ஃபேரிடல் லேண்ட் இவங்களுக்குள்ள நடக்கிற செம்மையான விஷயம்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல வரப்போகுது. ஸோ அதை பாக்குறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் டான் டான் வரும். இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. செகண்ட் எபிசோட் போடலாமா இல்ல செகண்ட் அண்ட் தேர்ட் எபிசோட ஒன்னா போடலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, செகண்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.